Please subscribe Sadhguru Sai Creations. மூட்டு எலும்பு, மூட்டு ஜவ்வு, கையில் இருக்கக்கூடிய அந்த பால்ஸ் இருக்கு இல்லையா, அதேமாதிரி காலில் இருக்கக்கூடிய பால்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு இடுப்பு கீழே இருக்கக்கூடிய பால்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப வீக்காக தான் இருக்குது. ஏன்னா நம்ம உணவு முறை சரி கிடையாது. வயதான காலத்தில் வரக்கூடிய மூட்டு வலி, அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வு, இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா லெக்மெண்ட் டேர் ஆகிறது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா போன் கிராக் ஆகிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இயல்பாகவே இருக்குது இப்போலாம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மூட்டு இப்படி இருக்கும் ஃபுல்லாக, மூட்டு அப்படி பார்த்திங்கனாக்கா டடக்குன்னு அழகாக அப்படி அந்த லூப்ரிகன்ட் வந்துருக்கும். லாக் ஆகிடுச்சு அப்படின்னு இறுகிருச்சுன்னா உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும், நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆரம்பத்தில் அதை தாங்கி தாங்கி நடப்பீங்க, அதுக்கப்புறம் அது உடைய ஆரம்பிக்கும். ஸோ அங்கே கிராக் வர ஆரம்பிக்கும், ஏர் கிராக் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்படி பல விஷயங்களுக்கு, ஸோ லூப்ரிகன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நடக்க முடியல, இடுப்பு வலி, இடுப்பு லாக்கில் இருக்குது, டிஸ்க் பல்ஜி, அப்போது L4 L5 பிரச்சனை இருக்குது, எனக்கு சர்விக்கல் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் இந்த ஆயில் போட்டு பாருங்கள், அவ்வளோ அழகாக ரிலீஃப் இருக்கும், உங்களுக்கு தீர்வு இருக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. மூட்டு எலும்பு, மூட்டு ஜவ்வு, இந்த கையில் இருக்கக்கூடிய அந்த பால்ஸ் இருக்கு இல்லையா, அதேமாதிரி காலில் இருக்கக்கூடிய பால்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு இடுப்பு கீழே இருக்கக்கூடிய பால்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப வீக்காக தான் இருக்குது. ஏன்னா நம்ம உணவு முறை சரி கிடையாது. அப்படியே நீங்கள் உணவு முறை கரெக்டாக எடுத்தாலும் நீங்கள் போகக்கூடிய ஒர்க், ரொம்ப நேரம் உட்காந்தே இருக்கக்கூடிய இது, ஸ்டேபிள் லைஃப், இப்போ ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஒரு குனிஞ்சே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க், இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே லூப்ரிகன்ட் அண்டு செப்பரேஷன் எல்லாமே ஒரே இடத்துல உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை. ஸோ வயதான காலத்தில் வரக்கூடிய மூட்டு வலி, அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜவ்வு, இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா லெக்மெண்ட் டேர் ஆகிறது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா போன் கிராக் ஆகிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இயல்பாகவே இருக்குது இப்போலாம். காரணம் அந்த போனில் இருக்கக்கூடிய டென்சிட்டி ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறது, காரணம் உள்ள அந்த ஜெல்லி. ஸோ அப்போது போன் மேரவில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அங்கே இருக்கக்கூடிய கப்ளிங், அங்கே இருக்கக்கூடிய லூப்ரிகன்ட், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பிரச்சனைன்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுடைய உணவு முறை, அதேமாதிரி தூக்கம் இல்லாமல் இப்படி அவங்க முறையற்ற நேரத்தில் சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இது எல்லா வீடியோலையும் நம்ம சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம பெரியவங்களாக இருக்கட்டும், சின்னவங்களாக இருக்கட்டும், பாதுகாக்கிறதுக்கான ஒரு மருந்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ விளக்கணைக்கு மிஞ்சின மருந்து எதுவுமே கிடையாது, மூட்டு ஜவ்வு இதுமாரி எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அப்போது அந்த காலத்துலேருந்தே சரி, இந்த காலம் வரைக்கும் விளக்கெண்ணெயை மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அதான் மிகப்பெரிய நம்ம மூட்டுகளுக்கு உள்ள ஜவ்வுகளுக்கு உள்ள ஒரு லூப்ரிகன்ட். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மூட்டே இப்படி இருக்கும் ஃபுல்லாக, மூட்டு அப்படி பார்த்திங்கனாக்கா டடக்குன்னு அழகாக அப்படி அந்த லூப்ரிகன்ட் வந்துருக்கும். லாக் ஆகிடுச்சு அப்படின்னு இறுகிருச்சுன்னா உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும், நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆரம்பத்தில் அதை தாங்கி தாங்கி நடப்பீங்க, அதுக்கப்புறம் அது உடைய ஆரம்பிக்கும். ஸோ அங்கே கிராக் வர ஆரம்பிக்கும், ஏர் கிராக் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்படி பல விஷயங்களுக்கு, ஸோ லூப்ரிகன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வாத நீர், அதுதான் முக்கியம். அதாவது வாதம் பித்தம் கபத்தில் வாதம் இருந்துச்சுனாக்கா மூட்டி அங்கங்கே விற்கும், வீங்கும், அதை அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா ஆர்த்ரைட்டிஸாக மாறும். ஸோ அந்த ஜெல்லி காணாமல் போயிடுச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது பள்ளம் விழும். இந்த புத்து பார்த்திங்களா, புத்து மண் பார்த்திங்கன்னா அந்த ஓட்ட ஓட்ட ஓட்டையாக இருக்கும், அந்த மாதிரி அரிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரிவென்ஷன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம். இந்த நான் சொல்லக்கூடிய அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆர்த்ரைட்டிஸில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனை, அந்த பெயின் வந்து அவங்களால தாங்கவே முடியாது. ஆர்த்ரைட்டிஸ் பெயின்லாம் பார்த்திங்கன்னா கடுக்கும் அப்படியே. ஸோ இதை அவங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுமாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, அவங்க வந்து போய் கிராக் ஆனால் தான் இந்த பொண்ணு அவசியம் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கவங்க சண்டேஸில் நீங்கள் இந்தமாதிரி என்ன பண்ணணும், விளக்க எல்லா ஜாயின்ஸ், நீங்கள் ஓடுற ஆளாக இருக்கலாம், குதிக்கிற ஆளாக இருக்கலாம், இந்த கபடியாக இருக்கலாம், இப்படி பல விஷயங்கள் இருக்கும். நீங்கள் ஜம்ப் பண்ணி உங்களுடைய ஃபுல் ஆக்டிவிட்டி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, இப்போ நல்லாயிருக்கும். ஆனால் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்பொழுது அது வந்து பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா நம்ம லூப்ரிகன்ட்டுக்கான உணவு சரியாக எடுத்துக்கிறது கிடையாது. இந்த விளக்கெண்ணெயில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இஞ்சி விழுது, நீங்கள் இஞ்சி தோலை செவிட்டு மிக்சியில் போட்டிங்கன்னா விழுதாயிடும், சும்மா சட்னி மாதிரி ஆகிடுது இல்லையா. அதில் 2-3 ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெயை மிக்ஸ் பண்ணி ஒரு பாலித்தீன் பையில் இல்லைன்னா ஒரு பேப்பரில் அதை வச்சு அழகாக முட்டியில் வச்சு கட்டிட வேண்டியதுதான். ஸோ எங்கெங்கே பெயின் இருக்கோ, எங்கெங்கே உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ, எங்கெங்கே அசௌகரியம் இருக்கோ, அங்கெல்லாம் அழகாக வச்சு கொஞ்சம் நேரம், ஒரு 1 ஹவர் இருந்தால் போதுமான விஷயந்தான். சில பேருக்கு இஞ்சி எரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணால், 1 ஹவர் இல்லாமல் ஒரு 1/2 ஹவர், அது எல்லாத்துக்கும் அப்படி கிடையாது. ஏன்னா நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்க்கும் பொழுது அந்த காரம் டைல்யூட் ஆகும், உங்களுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்காது. ஸோ விளக்கெண்ணெய், இஞ்சி விழுது, இதோட என்ன பெஸ்ட்டு இருக்க போகுது பண்ணி பாருங்கள். இது வாத நீரையும் உறிந்துவிடும், அதேமாரி உங்களுக்கு தசையில் இருக்கக்கூடிய இறுக்கம், இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர் எப்படி உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஒரு நல்லா ஹை ஃப்ரீசரில் வச்சிங்கனாக்கா ஒரு கறி எப்படி அந்த பிடிச்சி போய் ஃப்ரோஷன் ஆகிடுதோ
அந்த மாதிரி தான் நம்மளுடைய தசைகளும் ஃப்ரோஷன் ஆகி நிற்கும். ஏன்னா அங்கே பிளட் சர்க்குலேஷன் இருக்காது, அங்கே பார்த்திங்கனாக்கா மினரல்ஸ் போகிறது கிடையாது, லூப்ரிகன்ட் இருக்காது, அப்படி இறுகி பிடிச்சிரும். அப்போது ஒவ்வொரு ஜாயின்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு போல்ட் நட் இப்படி பிடிச்சிருக்கும் மூணு, முக்கியமாக இந்த ரெண்டு முட்டிக்கு சைடில் இருக்கக்கூடிய லெஃப்ட்டு ரைட்டு, மேலே இருக்கக்கூடிய அப் அண்ட் டவுன், அது என்னாகும் பிடிச்ச பிடிச்ச மாதிரி இருக்கும், திருப்பிடிச்ச மாதிரி. ஸோ அதை ஃப்ரீக்வன்சியில் கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிவிடுற அந்த ஒரு இது நான் விளக்கெண்ணைக்கு உண்டு. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் விளக்கெண்ணெயில் எவ்வளோ பிரச்சனை, சுழுக்க எடுக்கிறது விளக்கெண்ணில் தான் பண்ணுவாங்க. ஸோ விளக்கெண்ணெய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அழகாக உள்ள ஸ்கின்னுக்குள்ளே ஊடுருவி, போனில் ஊடுருவி, அந்த தசை நார்களாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஜவ்வாக இருக்கட்டும், ஜவ் கிழிஞ்சிருந்தாலும் சரி, இதை போட 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 பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கூடி வந்துடும். சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா தொட்டதுக்கும் கீழே விழுந்தோடனே உடஞ்சிருக்க. ஸோ அப்போ கால்சியம், ஸோ அதெல்லாம் அந்த இந்த விளக்கெண்ணெய் தடவினாலே போதுமான விஷயம். வித் இஞ்சி, சில பேர் வந்து வெளியில் ஜிஞ்சர் ஆயிலாகவே கிடைக்கிது. ஸோ ஒரு எனக்கு இவ்வளோதெல்லாம் அடிச்சுட்டு இருக்க முடியாதுன்னு கேட்டிங்கனாக்கா, ஜிஞ்சர் ஆயில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 100 ml, விளக்கெண்ணெய் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 1/4 லிட்டர் விளக்கெண்ணெய்க்கு 100 g நம்ம இஞ்சி ஆயில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு இருந்த முட்டியில் அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ அதோட தி பெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இஞ்சி விழுது, டைரெக்டாகவே உள்ளே போகும். ஸோ பெஸ்ட் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இஞ்சி விழுது. என்ன பண்ணுறோம், இஞ்சி இருக்கும் எல்லாத்துக்குமே, ஜிஞ்சர் கிடைக்கிது, தோலை சீவிட்டு மிக்சியில் போட்டிங்கன்னா அப்படி ஆகிடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு வந்து, அதாவது உங்களுக்கு தேவையான அளவுனே இருக்கலாம், கூட போனாலும் தப்பு இல்லை, குறைச்சி போனாலும் தப்பு கிடையாது. எண்ணெயை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் தோல்பட்டை வலி, ஃப்ரோஷன் ஷோல்டர்ஸ், இந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்கோ அது மேலே நம்ம பேச்சஸ் மாதிரி போட்டோம்னு கேட்டிங்கனாக்கா சூப்பராக இருக்கும் உடம்பு செஞ்சு. ஸோ சில பேருக்கு சாஃப்ட் ஸ்கின்னாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா போட்டோன்னு கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னாகும், சில பேருக்கு வந்து எரியறதுலாம் பயந்துட வேண்டாம், அதில் உள்ள வாதத்தை நீரை இழுக்கும், மூச்சு பிடிப்பை இழுக்கும், இது ஒன்று. இதையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு பயந்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போது விளக்கெண்ணையும் சேர்க்கணும், ஆலிவ் ஆயிலும் சேர்க்கணும், வித் இஞ்சி விழுது, சரிங்களா? இஞ்சி விழுதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனக்கு இல்லை போட்டானே கொஞ்சம் நேரம் கழிச்சு எரியிற மாதிரி இருக்குன்னா, நீ ஆலிவ் ஆயில் சேர்த்திங்கனாக்கா அந்த எரிச்சல் இருக்காது. ஸோ ஸ்கின்னுக்கு எந்த டேமேஜும் இருக்காது, பொதுவாகவே இருக்காது. சில பேர் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல லூப்ரிகன் கிடைக்கும். ஆலிவ் ஆயிலுக்கு மிஞ்சி இது என்ன இருக்குது சொல்லுங்கள். ஆலிவ் ஆயில், விளக்கெண்ணெய், இஞ்சி விழுது, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அழகாக ஒரு பேக் மாதிரி முட்டியில் போடுங்க. வயசானவங்களுக்கு, நல்லா இது ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு, ஜிம் ஆக்டிவிட்டி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நட்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் இருக்குதோ அங்கே எல்லாத்துக்கும் சூப்பராக போடலாம். இது வந்து தண்டு வடத்தில் போடலாமா, இந்த ஆயில் தாராளமாக போடலாம். ஆலிவ் ஆயிலும் விளக்கெண்ணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த தண்டு வடத்தில் போட்டிங்கனாக்கா L4 L5 உங்களுக்கு C1 C2லேருந்து கிட்டத்தட்ட அந்த மேலேருந்து அந்த டெயில் வரைக்கும் அழகாக வந்து சண்டே சாட்டர்டே சண்டேலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour இப்போ குப்புறப்படுத்திட்டு இந்த ஆலிவ் ஆயிலும் விளக்கெண்ணையும் மிக்ஸ் பண்ண அந்த எண்ணெயை நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஃபீல் வந்துடும். எங்கெங்கெல்லாம் கம்ப்ரெஸ் ஆகிருக்கோ, எங்கெல்லாம் டிஸ்க்கு பல்ஜ் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து போனில் இருக்கக்கூடிய தண்ணி, நீ வாத நீர், நீர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் உள்ள வந்து அன்வான்ட் வாட்டர்லாம் இருக்கும், இந்த வேர்வையெல்லாம் சேர்த்து வெளியாகாமல் அங்கே தான் போய் உட்காந்துருக்கும், எங்கெங்கெல்லாம் இடுக்குகள் இருக்கோ அந்த மாதிரி உட்காந்துருக்கும், எல்லாத்தையும் வெளியில் தள்ளிவிடும். ஸோ அதுமாதிரி பார்க்கும்போது உடம்பு ஏதோ கலகலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நார்மலாக முதுகு தண்டு வடத்தில் போடுறீங்க பார்த்திங்களா, அங்கே இஞ்சி விழுது தேவையில்லை. இஞ்சி விழுது போட்டாலும் தப்பு கிடையாது, சில பேருக்கு எதிரே மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறது முட்டு வலிக்கு மட்டும் இஞ்சி சேருங்க. கழுத்துலேருந்து இருக்கக்கூடிய டெயில் வருது பார்த்திங்களா, அதோட இஞ்சி தேவை கிடையாது. ஸோ ஜிஞ்சர் ஆயில் கிடச்சிச்சின்னா சும்மா ஜஸ்ட்டு ஒரு மூடி ரெண்டு மூடி இப்போ போட்டுட்டு நம்ம அழகாக போடலாம், அவ்வளோ பெரிய நல்ல விஷயம். எங்கெங்கெல்லாம் ஸ்கேல்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிருக்கும் சில பேருக்கு, அதனால் கை தூக்க முடியாது. ஸோ அங்கே உள்ள பாயிண்ட்ஸ், வர்ம புள்ளிகளையெல்லாம் இயக்கக்கூடியது தான் இந்த விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் சாதாரணமாக நினச்சிட வேண்டாம், அதோட ஆயில் வாயில் சேர்க்கலாம், இஞ்சி விழுது சேர்த்துக்கலாம். இதை செஞ்சு பாருங்கள், மூச்சு பிடிப்பு இருக்காது, வாத நீர் இருக்காது, இறுக்கம் இருக்காது, ஃப்ரீனஸ் இருக்கும், நம்மளோட ஏதோ உடம்பு ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா எங்கெங்கே எங்கெங்கெல்லாம் அடைப்பிரிக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் வர்மா லாக் ஆகிருக்கோ, நீங்கள் போட்டு வர்மம் போட்டு பேச்சு பண்ணவே வேண்டிய அவசியமே கிடையாது, சும்மா ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு சும்மா உட்காந்துருங்க, அது உள்ளே ஊடுருவி எல்லா வர்ம முடிச்சுகளையும் அவுச்சு போட்டுருவோம் சைடு. விளக்கெண்ணெய் தான், ஆனால் எல்லாமே விளக்கத்தையும் அழகாக கொடுத்துக்கிறோம். ஆலிவ் ஆயில் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த எரிச்சல்லாம் இல்லாமல் இருக்கும், சில பேருக்கு தான் எரியும், எல்லாத்துக்கும் எரியாது. ஸோ இது அந்த காலத்தில் செஞ்சு பயன்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஆயில், இதை வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்கோங்க. அதோட இஞ்சி விழுதை சேர்த்து வச்சு போட்டு பாருங்கள், நடக்க முடியல, இடுப்பு வலி, இடுப்பு லாக்கில் இருக்குது, டிஸ்க்கு பல்ஜி, அப்போது L4 L5 பிரச்சனை இருக்குது, எனக்கு சர்விக்கல் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் இந்த ஆயில் போட்டு பாருங்கள். இந்த மிக்சிங் ஆயிலில் அவ்வளோ அழகாக ரிலீஃப் இருக்கும், உங்களுக்கு தீர்வு இருக்கும். ஸோ சில பேருக்கு ஒரு நாள் போட்டுட்டு ரெண்டாவது நாள் வந்து ஐயோ ஒன்றுமே தெரியலையே, ஒன்றும் ரிலீஃபில் நினைக்கக்கூடாது, அதனால் உள்ள ஊடுருவி அதுக்கும் வேலை செய்யணும், அதுக்கான டைம் கொடுக்கணும். நீங்கள் இன்றைக்கி ஆயில் போட்டுட்டு அதே ஆட்டோ ஓட்டுறது, அதே பைக் ஓட்டுறது, அதே பொசிஷனில் இருக்கும்போது அது வந்து திருப்பி அந்த நல்ல செட்டான எலும்பு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அதே பொசிஷனுக்கு வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து டெய்லி வந்து அதே ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் திருப்பி பழைய பொசிஷன் வந்து நார்மல் பொசிஷனுக்கு வரும்.
ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும். ஸோ ஆர்த்தோங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அதை பொறுத்துக்கிட்டால் எல்லா பிரச்சனைகளும் ஆறிப்போகும். இப்படி எல்லா பிரச்சனையும் அதான் ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி லெகமெண்ட் டேர் வரும். லெகமெண்ட் டேர் வந்து பார்த்திங்கன்னா போவாங்க, ஸ்லிப் ஆகிக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஜவ் வந்து கிழிஞ்சிரும், இல்லாட்டினா ஜவ்வோடைய இது கம்ப்ரெஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கும் இந்தமாரி நம்ம வந்து இஞ்சி விடுது, ஆலிவ் ஆயில் ப்ளஸ் விளக்கெண்ணெய், இந்த மூணையுமே நம்ம போடலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தி பெஸ்ட், சீக்கிரமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல உள்ளுபயம் கொடுத்து சீக்கிரம் பழைய பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.